நான் மட்டும் நடந்து வந்தனுக்கும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஸ்கூலில் நோட்டுக்கு அட்டை போட்டு வர சொல்லி சொல்லியிருந்தாங்க. அட மறந்தே போயிட்டேன், இருங்க நான் போய் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வரேன். சிசர் எடுத்துக்கிட்டாச்சு, ஸ்டாப்லர் எடுத்துக்கிட்டாச்சு, வாங்க போகலாம். எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்தாச்சு. சரி கவரை பார்த்தா சார் வடகரி வடகரியாலும் எனக்கும் அப்போ தாங்க ஷாக்கிங்காக இருந்துச்சு. நடுவில் கோடு கோடாக இருந்துச்சு, எனக்கு ஒன்றுமே புரியல. சரி எனக்கு தான் இதை பற்றி தெரில, கூகுளுக்காவது தெரியும்னு சொல்லிட்டு கூகுளில் போயிட்டு ஹவு டு கவர் ரெடிமேட் புக் கவர் அப்படின்னு போட்டேன். போடுறேன் போட்டுனேக்கிறேன். இன்றைக்கி வர ஆன்சரை வச்சு நம்ம புக் கவரை போட்டுற வேண்டியதான் சொல்லிட்டு பார்த்தா வழக்கம் போல் நம்ம கூகுள் பண்ணுறதே பாரு. இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது ஐடியா. நான் இப்போ ஒரு ஐடியா பண்ணுறேன், நீங்களே பாருங்க. இப்போ நான் நோட் புக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன், போட வேண்டிய நோட் புக்கு. அந்த கவர் எடுத்துக்கினேன், அதில் ரெண்டு வந்து லைனாக இருந்தது, ரெண்டு லைனாக இருந்தது. அதில் ஒரு லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டையை விடுறேன், ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தது, அதனால பிக்கவே முடியல, எப்படியோ கஷ்டப்பட்டு பிச்சிட்டேன். இப்போ நான் நோட் புக்கு அப்படியே விடுறேன், நீங்களே பாருங்கள். விட்டுட்டேனா இதை விடுறேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பேப்பரே கீஞ்சுக்கும் போல் பயமாக இருந்தது. சரி அப்படியே நான் மேலே போடுறேன், இப்படி போடுறேன், என்னால் போடவே முடிலங்க, தவிக்கிறேன் நான். எப்படியோ ஒரு வழியாக போட்டுட்டேன். சரி இன்னும் இந்த சைடு வேறு போடணுமா, இதோ போடலாம், இவ்வளோ பண்ணவனுக்கு இதை பண்ண தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இதில் ரொம்ப இதுவாக இருந்ததுங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ பாருங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி எப்படியோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கழிச்சு தான் நானே உள்ளார விட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னடா ஏதோ பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஸ்டிக்கரு. அட இனிமேல் ஸ்டாப்லர் போடவே தேவையில்ல, ஸ்டிக்கரால் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டிக்கரை பிக்க ஆரம்பித்தேன். பார்த்தா ஸ்டிக்கரே வந்து இப்போ டபுள் டேப் மாதிரியே ஒரு டேப் இருக்குது, அதில் ஒட்டி நிற்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதுவும் பிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி எப்படியோ ஒரு வழியாக டாட்டூ பிக்கிற மாதிரி பிச்சுட்டாச்சு. இப்போ வாங்க அதை எடுத்துகிட்டு வந்து ஒட்டலாம். இப்போ அதை ஒட்டினேன்னா சூப்பர் ட்ரிக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ ஒரு ஈஸியாக வேலை முடிஞ்சுது, சிசரும் தேவையில்லை, ஸ்டாப்லரும் தேவையில்லை, இந்த மாதிரிலாம் யார் கண்டுபிடிச்சா. சரி எப்போ நம்ம புக்கோட அட்டையை ஒட்டியாச்சு, சக்ஸஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.